ரெட் மீட், மாட்டுக்கறி, பன்னிக்கறி, ஆட்டுக்கறி இதெல்லாம் சாப்பிட்றதுனால கேன்சர் வரதுக்கான ரிஸ்க் அதிகமாகும். கால்நடைகளை உணவாக சாப்பிட்றதுனால உலகம் முழுக்க காடுகள் அழியுதான். காரு, பஸ் ஏர்பிளைன் வர பொல்யூஷன் விட நான்வெஜ் சாப்பிட்றதுனால வர பொல்யூஷனும் அதிகமாக. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப், என்ன நீங்கள் சொல்ல வரீங்க? திருவள்ளுவர் மாதிரி புலால் மறுத்தல், நான்வெஜ்ஜே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல வரீங்களா? அப்படி சொல்ல வரலைங்க. கடந்த சில வருடங்களாகவே நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு அகேன்ஸ்டாக நிறைய ரிசர்ச்சஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ரீசெண்டாக டாக்டர் பால் மாணிக்கம் ரெட்மீட்க்கு அகேன்ஸ்டாக பேசின வீடியோ வந்து கான்ட்ரோவர்சியில் போச்சு. முன்னாடி இல்லாமல் வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம ஃபேமிலியில் நான்வெஜ் எடுத்து சாப்பிடுவோம், இதுதான் நம்ம பண்ணிட்டு இருந்தது. ஆனால் இப்போது சிட்டி முழுக்க பிரியாணி கடை, ஷவர்மா கடை, ஆர்டர் பண்ணால் வீட்டுக்கு மட்டன் பிரியாணி ஆன்லைனில் வந்துடுது. இந்த நான்வெஜ்ஜை அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சனால சுற்றுச்சூழலுக்கு என்ன பாதிப்பு, நமக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்லுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஐன்ஸ்டீன் அகத்தியர் சேனலுக்கு 100,000 சப்போர்ட்டர்ஸ், ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க. இந்த தருணத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரம் தி ஜீரோ இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க, சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னோடய நன்றி. தொடர்ந்து நம்மளுடைய பயணம் இன்னும் வேகமாக, இன்னும் ஆழமாக இருக்கும் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். டாக்டர் பழனியப்பன் மாணிக்கம், கட் டாக்டர் ஃப்ரம் கலிஃபோர்னியா. இவர் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருப்பார்னா, ரெட் மீட், அதாவது மாட்டுக்கறி, பன்னிக்கறி, ஆட்டுக்கறி இதெல்லாம் சாப்பிட்றனால, அதிகமாக சாப்பிட்றனால கோலன் கேன்சர் வருதுக்கான ரிஸ்க் அதிகம் அப்படின்றது வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். சில ரெஃப்யூட்டிங் ஸ்டடீஸ் இருக்குது, பட் பியாண்ட் ஆல் இட்ஸ் கிளியர்லி ப்ரூவன், ரெட் மீட் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா கோலன் கேன்சர் வருதுக்கான ரிஸ்க் அதிகம் அப்படின்றத சொல்லியிருப்பார். இதற்கு தி லிவர் டாக்டர் அப்படின்னு ஒரு ட்விட்டரில் ஒரு டாக்டர் இருக்கார், அவர் பேர் வந்து டாக்டர் அபி பிலிப்ஸ் அப்படின்னு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, டாக்டர் பால் மாணிக்கம் வந்து ஒரு ஹேட் மாங்கர், வெறுப்புணர்வை தூண்டக்கூடிய ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு டாக்டரை இன்னொரு டாக்டர் திட்டுறாரு. ஏன் திட்டுறாரு அப்படின்னா, ரெட் மீட்லாம் சாப்பிட்டா கேன்சர்லாம் ஒன்றும் வராது, அதுக்கு இதுதான் ஆதாரங்கள் அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சில பேர் பேச ஆரம்பிச்சனால டாக்டர் பால் மாணிக்கம் ஒரு ரிப்ளை வீடியோ போட்டிருந்தார். இல்லை, நான் சொன்னது உண்மைதான், ரெட் மீட் சாப்பிட்றதுக்கும் கோலன் கேன்சருக்குமான தொடர்பு இருக்குது அப்படின்னு நிறைய ஆதாரங்கள் இருக்குது அப்படின்னு அவரோட வீடியோவில் ரிப்ளை பண்ணியிருந்தார். இப்போ இதில் எது உண்மை அப்படின்றத நம்ம பார்க்கலாம். World Health Organization, WHO, என்ன சொல்கிறாங்கன்னா படிக்கிறேன், தி ஸ்ட்ராங்கஸ்ட் பட் லிமிட்டட் எவிடன்ஸ் ஃபார் அன் அசோசியேஷன் வித் ரெட் மீட் இஸ் ஃபார் கொலோரெக்டல் கேன்சர். அடுத்து அமெரிக்கன் கேன்சர் சொசைட்டி என்ன போட்டிருக்காங்கன்னா, ஏ ஹெல்த்தி ஈட்டிங் பேட்டர்ன் லிமிட்ஸ் ஆர் டஸ் நாட் இன்க்ளூட் ரெட் அண்ட் ப்ராசஸ்ட் மீட். நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிடணும் அப்படின்னா ரெட் மீட்டும் ப்ராசஸ்ட் மீட்டும் நீங்கள் குறைச்சிக்கணும், இல்லைனா அதை சேர்த்துக்க வேணாம் அப்படின்றத அவங்க போட்டிருக்காங்க. அடுத்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் நேஷனல் கேன்சர் இன்ஸ்டிடியூட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெட் மீட் இஸ் அசோசியேட்டட் வித் அன் இன்க்ரீஸ்ட் ரிஸ்க் ஆஃப் கோலன் அண்ட் ரெக்டம் கேன்சர். அடுத்து ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூலில் என்ன போட்டிருக்காங்கன்னா, ஆல்தோ த ரிசல்ட்ஸ் வேரி, ஸ்டடீஸ் ஃப்ரம் அரௌண்ட் தி வேர்ல்ட் ஹவ் சஜஸ்டட் தட் த ஹை கன்செப்ஷன் ஆஃப் மீட் இஸ் லிங்க் டு அன் இன்க்ரீஸ்டு ரிஸ்க் ஆஃப் கோலன் கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன ஸ்டடீஸ் நடந்திருக்கு, எத்தனை லட்சம் மக்களை எவ்வளோ வருடங்களாக ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இந்த ரிசர்ச் பற்றின டீட்டெயில் அவங்க போட்டிருக்காங்க. ஸோ இட்ஸ் கிளியர்லி ப்ரூவன், எல்லா ரிசர்ச்லையும் கிளியராக சொல்லியிருக்காங்க. அப்படியே வந்து இந்த லிவர் டாக்டர் வந்துட்டு இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிகரெட் குடிக்கிறதுனால கேன்சர் வரும் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், கரெக்டாக. ஆனால் சிகரெட் குடித்தா நல்லது, குடிக்கலாம், டாக்டர்ஸ் நாங்கள் குடிக்கிறோம் அப்படின்னு யாராவது உங்கள்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணால் நீங்கள் அவங்கள காலி துப்புவீங்களோ தூக்க மாட்டீங்களா? ஆனால் இது நடந்திருக்கு. ஒரு நாள் ரெண்டு நாள் நடக்கலைங்க, 20 வருஷம் நடந்திருக்கு. அதுவும் நம்ம நாட்டில் நடக்கலை, அமெரிக்காவில் நடந்திருக்கு. 1930 சிகரெட் கம்பெனிஸ்குள்ளே பயங்கர போட்டி, யார் வந்து அதிகமான சிகரெட்ஸை சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ அதனால் அவங்க மெடிக்கல் ரிசர்ச் டாக்டர்ஸை மிஸ்யூஸ் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுத்து சிகரெட்டை விற்றுருக்காங்க. லக்கீஸ் அப்படின்ற ஒரு சிகரெட் கம்பெனி, 20,000 ஃபிசிசியன்ஸ் சேஸ் லக்கீஸ் ஆர் லெஸ் இரிட்டேட்டிங் அப்படின்ற ஒரு ஆடு கொடுத்துருக்காங்க. இவங்க என்ன அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, 20,000 மேற்பட்ட ஃபிசிசியன்ஸ் எங்களுடைய பிராண்டு சிகரெட்டை குடிச்சாதான் த்ரோட்டில் வந்து இரிட்டேஷன்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்படின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க. இதுக்கு போட்டிய பிலிப் மாரிஸ் அப்படின்ற ஒரு சிகரெட் கம்பெனி என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, ரிசர்ச்சில் காசு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான், டாக்டர்ஸை ஹையர் பண்ணி ரிசர்ச் பண்ணி நீங்கள் சொல்லுங்க, பிலிப் மாரிஸ் சிகரெட் குடிச்சா இரிட்டேஷன்ஸ் மற்ற சிகரெட் குடிக்கிறத விட கம்மியாக இருக்கும் அப்படின்னு டாக்டர்ஸ் நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு ரிசர்ச் பண்ண வச்சு அந்த ரிசர்ச் பேப்பரை பப்ளிஷ் பண்ணியிருக்கான் அட்வர்டைஸ்மெண்ட்டாக. டாக்டர்ஸ் சொல்கிறாங்க பிலிப் மாரிஸ் குடிச்சா இரிட்டேஷன்ஸ் கம்மியாக இருக்கும் அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்கான். இதுக்கு ஒரு படி மேலே போய் ரெனால்ட்ஸ் அப்படின்ற ஒரு சிகரெட் கம்பெனி என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, நிறைய டாக்டர்ஸ் கேமல்ஸ் அப்படிங்கறது எங்களுடைய சிகரெட்டை தான் குடிக்கிறாங்க அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டாக்டர்ஸை வச்சும் மெடிக்கல் ஸ்டடீஸ்க்கு ஸ்பான்சர் பண்ணியும் 1930 1950 வரைக்கும் சிகரெட்டை விற்று தள்ளியிருக்காங்க அமெரிக்காவில். 1950 அப்புறம் தான் சிகரெட் குடித்தா லங் கேன்சர் வருது, மற்ற கேன்சர்லாம் வருதுன்னு நிறைய ஸ்டடீஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. யோசிச்சு பாருங்க, 20 வருடங்களில் 3 தலைமுறைகள் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்தே வளர்ந்துருப்பாங்க. இப்போ 3 தலைமுறைகளை அட்வர்டைஸ்மெண்ட் மூலிமா தெரிஞ்சு சிகரெட் குடிக்க வச்சுருக்கானுங்க இவனுங்க. யாரை வச்சு? டாக்டர்ஸை வச்சு.
இப்போ இந்த லிவர் டாக்டர் வரலாம். இந்த லிவர் டாக்டர் வந்து டாக்டர் பால் மாணிக்கம் வந்து ஒரு ஹெட் மாங்கர் அப்படின்னு சொல்றாரு. இவர் என்னெல்லாம் பேசியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். யோகா இஸ் அ சூடோ சயின்ஸ். யோகாவுக்கும் வெயிட் லாஸ்க்கும் சம்மந்தமே இல்லை. நாட்டு சக்கரை தேனி சாப்பிட்றதுனால உங்கள் ஹெல்த் ஒன்றும் அதிகமாகலாம் ஆகாது, அதுவும் ஒயிட் சுகர் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காரு. மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் இஸ் அ ஸ்கேம், அதாவது ஆயுர்வேதா சித்தா இது ரெண்டும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ்குள்ளே வரும். இதுவே ஒரு ஸ்கேம். ஆயுர்வேதா சித்தா அப்படின்றது ஒரு மெடிசினல் ப்ராக்டிஸே இல்லை. உங்கள் குழந்தைங்கள ஆயுர்வேத சித்தா படிக்க வைக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக நம்ம பிரதமர் வந்து சத்குரு அவர்களை மென்டல் ஹெல்த் பற்றி பேசுகிறதுக்கு மான் கி பாத் அவருடைய நிகழ்ச்சியில் இன்வைட் பண்ணியிருப்பார். அதை பார்த்துட்டு இந்த லிவர் டாக்டர் கதர் கதர்னு கதறிவிட்டார். இந்த மாதிரியான டாக்டர்ஸ்லாம் ட்ரெடிஷ்னலாக உருவான எதையுமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஈவன் சித்தா ஆயுர்வேதாவில் யூஸ் பண்ண பல மெடிசின்ஸை இப்போ அலோபதி அவங்க அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் அதை கூட அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதுக்கு ரீசன் ஐடியாலஜியாக இருக்கலாம், மணியாக இருக்கலாம், ரிலீஜியனாக இருக்கலாம், இல்லை அவங்க படித்தது கேட்டதை வச்சு வளரலாம். யுனைடெட் நேஷன்ஸில் 170 நாடுகள் சேர்ந்து டிக்ளேர் பண்ணால் தான் இன்டர்நேஷ்னல் யோகா டே. ஆனால் அந்த யோகா இவருக்கு சூடோ சயின்ஸ். ஹனியோடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி எல்லாத்துக்கும் தெரியும், ஆனால் அந்த ஹனியும் ஒயிட் சுகரும் ஒன்றா. ஸோ டெஃபினட்டாக அந்த லிவர் டாக்டர் மாதிரி ஒரு டாக்டர் கேங் எப்பயுமே இருக்காங்க. ட்ரெடிஷ்னலாக எதுவாக இருந்தாலும் தி ஓன்ட் அக்செப்ட். அவங்க படித்ததான் உண்மை அப்படின்னு ஸ்டபனாக இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள்ட்ட நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மாடர்ன் மெடிக்கல் ரிசர்ச்சஸில் இன்னும் நிறைய கிரே ஏரியாஸ் இருக்குது. அந்த கிரே ஏரியாஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா ஃபண்டிங் வேணும். அது மட்டும் இல்லைங்க, உலகம் முழுக்க காடுகள் அழிகிறதுக்கு முக்கியமான காரணம் கால்நடைகளை உணவாக சாப்பிட்றதுனால தான் அப்படின்னு யுனைடெட் நேஷன்ஸ், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஈட் லெஸ் மீட் அப்படின்னு யூஎன் சொல்கிறாங்க. உலகம் முழுக்க பல ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு கிலோ மாட்டுக்கறியை உருவாக்குறதுக்கு 15,000 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது. அதே ஒரு கிலோ வெஜிடபிள் காய்கறிகள் உருவாக்கணும் அப்படின்னா 300 லிட்டர் தண்ணி தேவைப்படுது. கிட்டத்தட்ட 50 மடங்கு அதிகமான தண்ணியை செலவழித்து தான் ஒரு கிலோ மாட்டுக்கறியும் உருவாக்கும். அப்படி பண்ணிக்கறீங்கன்னா கொஞ்சம் தண்ணி கம்மியாகும், ஆட்டுக்கறினா கொஞ்சம் தண்ணி கம்மியாகுது. பட் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸுக்கு தான் ரொம்ப ரொம்ப கம்மியான தண்ணியில் நம்ம உணவு உற்பத்தி பண்ண முடியும். அதுலேயும் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ்லாம் நிறைய இருக்குது. இது தண்ணி. இப்போ காடுகள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம பூமியில் 60% நம்ம விவசாயம் தான் பண்ணுறோம். ஆனால் நாம் சாப்பிட்றதுக்கு வெறும் 20% நிலத்தில் விவசாயம் பண்ணாலே போதும். மிச்சத்தில் யாருக்கு விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னா கால்நடைகளுக்கு உணவாக கொடுக்கறதுக்காக இந்த விவசாயத்தை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். 20% நம்மளுடைய உணவு டைரெக்டாக நம்ம சாப்பிட்றோம். மிச்சம் இருக்க 40% கால்நடைகளுக்கு அந்த உணவு கொடுத்துட்டு கால்நடைகள் வளர்ந்ததுக்கப்புறம் அதை நாம் சாப்பிட்றோம். ஸோ உலகம் முழுக்க நான்வெஜோடைய கன்செப்ஷன் அதிகமாகிட்டே இருக்கனால காடுகள்லாம் அழிக்கப்பட்டு விவசாய நிலங்களாகவும் மேய்ச்சல் நிலமாகவும் மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்றது வந்து ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. ஸோ உலகம் முழுக்க காடுகள் அழிகிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு தேடி பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டாக் அக்ரிகல்ச்சர்னு வரும். அதாவது கால்நடைகளுக்காக பண்ணக்கூடிய விவசாயம் தான் முதல் காரணம். கால்நடைகளுக்கான தீவனம், கால்நடைகளுக்கான மேய்ச்சலுக்காக தான் காடுகள் வேகமாக உலகம் முழுக்க அழிக்கப்பட்டுருக்கு அப்படின்றதான் முதல் காரணமாக சொல்கிறாங்க. இப்போ பொல்யூஷன், காரு பஸ்ஸு ஏரோப்ளைன்லேருந்து புகைகள் வருது, அது பொல்யூஷன் உருவாக்குது, இதனால் பூமி வெப்பமாகுது அப்படின்னு நமக்கு தெரியும், படிச்சிருக்கோம். ஆனால் கால்நடைகள்லேருந்து எப்படி பொல்யூஷன் வருதுன்னு கேட்டிங்கன்னா, கால்நடைகள் மீத்தேன் அப்படின்ற ஒரு கேஸஸ் வந்து ரிலீஸ் பண்ணுது. இந்த மீத்தேன் கேஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடோட 25 மடங்கு அதிகமாக உலகை நம்ம பூமியை வந்து வெப்பமாக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ காரு பஸ்ஸு ஏரோப்ளைனில் இருக்க பொல்யூஷனை விட அதிகமான பொல்யூஷன் நம்ம உணவுக்காக வளர்க்கக்கூடிய கால்நடைகளிலிருந்து அதிகமாக வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எப்போ நான்வெஜ் சாப்பிட்றத இண்டஸ்ட்ரியலைஸ் பண்ணி கூட்டம் கூட்டமாக நம்ம வளர்க்க ஆரம்பிச்சோமோ அப்போ தான் இந்த பிரச்சனை வருது. இதை தான் நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன். வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம குடும்பத்தில் சண்டே நம்ம நான்வெஜ் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஆனால் தினமும் சாப்பிட்றது அப்படின்ற பழக்கம் நம்ம எப்போ வர ஆரம்பிச்சிச்சோ அப்போ இருந்து மீட் கன்செப்ஷன் அதிகமாகுது, இதனால் கால்நடைகள் அதிகமாக வளர்க்கப்படுது, இதனால் சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பு வருது, நமக்கும் பாதிப்பு வருது. இந்த மேப்பில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் ஆவரேஜாக ஒரு மனிதர் நான்வெஜ் எவ்வளோ சாப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா less than 40 grams. ஆனால் அமெரிக்காவில் 160-120 grams மேலே ஒரு நாளைக்கு ஒரு மனிதர் வந்து ஆவரேஜாக நான்வெஜ் சாப்பிட்றாரு. ஸோ இந்தியாவில் நான்வெஜ் சாப்பிட்றவங்க நிறைய இருக்காங்க தான், ஆனால் நம்ம அளவாக சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போ அந்த பழக்கங்கள் மாறிட்டுருக்கு. பிரியாணி கடை, சவர்மா கடை, எங்கே பார்த்தாலும் நான்வெஜ், டெய்லி நான்வெஜ் சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு பழக்கம் மாறிட்டுருக்கு. இது நமக்கும் நல்லதில்லை, நம்ம சுற்றுச்சூழலுக்கும் நல்லதில்லை. ஸோ வி ஆர் நாட் அகேன்ஸ்ட் நான்வெஜ், பட் லிமிட் பண்ணிக்கோங்க அப்படின்னு ரிசர்ச் ஸ்டடிஸ்னால் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டடீஸ் பற்றி உங்களுடைய கருத்து என்ன, இதை நீங்களும் படித்து பாருங்கள், அது எல்லாத்தையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஐன்ஸ்டீன் அகத்தியரோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எங்கள் கூட சேர்ந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா இஏஎஸ் ஹைரிங் அப்படின்ற ஒரு வீடியோ நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். எடிட்டர்ஸ், கண்டென்ட் ரைட்டர்ஸ், சோசியல் மீடியா மேனேஜர்ஸ்க்கான ரூல்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நாம் எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். என்ன மாதிரியான வீடியோஸ் நம்ம பேசலாம் அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.